தெரியாதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிற விஷயங்களாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மணி வந்து ஒரு பேரழகன் நினச்சிக்கிட்டு இந்த ஹனின்ற ஒரு கிறுக்கு வந்து மணியை வந்து டார்ச்சல் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இந்த மணியை இந்த விஷயத்தில் நம்ம பிரிச்சுடணும். நான் வந்து முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அணியை வந்து சேர்த்து வைக்கலாம் தான் நினச்சேன். இப்போ வந்து அணி வந்து பெரிய பைத்தியமாக இருக்குது. ஸோ அணியை விட பெரிய பைத்தியம் நமக்கு ஒன்று தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு பைத்தியத்தை நான் கூட்டு வந்திருக்கேன். எதுக்காகனா மணிகிட்டு இருந்து அந்த அணியை பிரித்து விடுறதுக்காக இந்த பைத்தியத்தால் மட்டும்தான் முடியும். ஃபோன் யாவும் கூப்பிட்றேன் தூக்கலாம் போடாதீங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், உங்களை எதுக்கு நான் கூப்பிட்டேன்? எது கூப்பிட்டீங்க? எதுக்கு நான் கூப்பிட்டேன் தெரியல. உங்கள் யாரு? அது பல பேர் இருக்காங்க. காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு கரக முடிச்ச கெல்ட்டு சொல்லுங்க. எப்படி அண்ணன் கூப்பிட்டு அப்படி போன்ல அண்ணன்றது அப்படி போய் கண்ணன்றது? தேவலாம் பேச கூடாது. தேவலாம் நான் பேசல. அண்ணன் கூப்பிட்ற போனே மாமான்னு கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துல கூப்பிட்டு இருந்த கேடி தான நீ? திருந்திட்டேன் நான். திருந்திர மூஞ்சி அது காய்ச்சி நல்லா மூஞ்சி க்ளோஸ் அப்ல பாருங்க. ஆனா பட்டி டிங்கிறீங்களா ரொம்ப ஹெவியா பாத்துருக்கு. சோ கைஸ் இப்ப வளவளன்னு பேச வேண்டாம் என்ன. ஓகே, பீர் அடிச்சு போட்டு பீனடா ஒரு பக்கம் கரெக்டோ. இப்போ வந்து நம்ம மணிகிட்ட கூட்டிட்டு போய் சாம போன் இருக்கு, வாங்க போலாம். கவி, கவி எதுக்கு வர சொன்னீங்க? உன் பேர் என்ன? கவிதா. கிளாமர் தானே? கவிதா வேறும் கவிதா தான். சொல்லுங்க என்னன்னு. எவன் தான் ஏதோ சொல்ல நினைக்கிறானா? அவன் என்னத்தான் சொல்ல நினைக்கிறான்? கேட்டு கூப்பிட்டு என்ன பேசி போறோம்? கூப்பிட்டு கேள. அவன நான் நீங்க கிரிக்கெட் ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. என்னன்னு பேசுங்க, சொல்லுங்க என்னன்னு. மணி கூட்டு. மணி உனக்கு வேணுமாமா? அவனுக்கு என்ன பிரச்சனை சொல்லு. மணி உங்களுக்கு வேணுமாமா? எனக்கு கண்டிப்பா அவன் வேணும். அப்ப வா. நான் அன்னைக்கே சொன்னா நீ தேவ கிடையாது. நீங்க தான் தேடிட்டு அலையறது. ஏய், என்னடா நடக்குதுங்க? என்ன இருக்கும் இது வேற ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். டே இது வேறயா? கவிதா கவிதா சுத்தமா டாலி சுத்தமா. டேய், அவங்க அசிங்கமா பேசுறாங்களா? நான் பேசுறேன். டேய் வசந்த், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நான் மானம் என்ன நீ சொல்லி என்ன கூப்பிட்டு வந்தேன்? கால கொஞ்சமா தான் சாப்பிட்டு டீ வேணும். ஹலோ மிஸ்டர் வசந்த், டீயா? உங்களுக்கு பீரே வாங்கி தரேன். என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தேன்? அதாவது மணி வந்து அந்த புள்ள லவ் டச், சாரி இந்த கேள்வி லைட் வச்சல் பண்ணது. யார் கேள்வி? யார் கேள்வி? ஒரு நிமிஷம் இதும் கேள்வி தான். இங்க பாரு, தேவையெல்லாம் பேசிட்டு வசந்த கோவம் வந்துடும். ஒரு பனிசன் போயிட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து ஒரு பிரச்சனை சொல்லி கூப்பிட்டு வந்து கடத்தில பத்தி சிரிப்பா இருக்கா? சிரிச்சு டிஃபரண்டா சொல்லுது. பன்சன் போனியா?
இப்போ என்ன பார்த்தா உனக்கு அழைக்கிற மாதிரி தெரியுதா? இல்லப்பா, என் வாழ்க்கைக்கு நீ பதில் சொல்ல சொல்றவனியா? ஏய் இங்க வாடா. என்னடா பண்ண ஒரு வருஷத்துக்கு முன்னாடி? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணிட்டான். ஒண்ணுமே பண்ணாம பாய் கிழிச்சிடுவன் தெரிஞ்சுக்கோ அப்படியே. எல்லாமே பண்ணிட்டியா? நான் ஒண்ணுமே பண்ணல. நீ உங்களுக்கு எதுமே தெரியும். எங்க வீடியோஸ் நீங்க பார்த்ததே இல்லீங்களா? நான் பார்த்திருக்கேன். என் வீடியோஸ் நீ பார்த்ததே இல்லையா? நான் ரீல்ஸ் தான் சொல்லிருக்கேன். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன ரீல்ஸ்? ரீல்ஸ் தான் இவனுக்கு எனக்கு கல்யாணம் ஆனது. ரூம் போட்டதனால சொல்லிடா நீ. ஏய் எப்ப நீ வந்து எதுக்கு எங்களுக்கு நீ பேசுற நீ? உனக்கு இதே பொம்பளைங்களே பேசிட்டிருக்கிறது உங்க வேலையே போச்சு. தொழுவா பேசுற உனக்கு. என்னது தொழுவா? எனக்கு வராதீங்க எட்டாவது கிளம்பணும். என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு. படுத்து ஊரு ஊரா சுத்திக்கிட்டு பொம்பளைங்க லவ் பண்ற லவ் பண்ற என் வாழ்க்கை கெடுக்காத பிள்ளை வாழ்க்கை திட்டு போட்டீங்கடா நீ. ஊரு காசு திட்டு போட்டா நான் தான் உருவா உருவா பண்ணிக்கிறேன் சுத்திட்டு இருக்கிறேன். நான் தயவு செஞ்சோட அவன கல்யாணம் கிடைக்க கல்யாணம் ஆயிருச்சு. எடுத்துட்டு தெரியுமா உங்களுக்கு? வேற என்ன தெரியும் உன்னை பத்தி? ஒரு சாக்கு போய் எடுத்து வச்சு போட்டு வாய் பேசுற நீ. தேவலாம் பேசுறேன். அரிசி சாக்கு தானே இது? ஆமா, இது அரிசி சாக்கு. அதுக்குள்ள வந்து பூந்துக்க நீ. டே இங்க பாருடா, என்ன சொல்ற? எனக்கு வாழ்க்கை சொல்ல பதில் சொல்ற இல்லையா? தேவ கிடையாது. எனக்கு வீடு கார் பங்களா வாங்கி சொல்ற வாங்கி கொடுக்குறியா? ஒரு நிமிஷம், நீ வாங்கி தரியா அவனுக்கு? நீ வாங்கி தரியா? அதாவது மணிக்கு என்னோட காதல்ட்ட வேற எதுமே இல்ல. அவன் காதல் போய் இந்த காதல் கண்டராவி காதல் ஒரு காலத்துல பின்னால சுத்திட்டு இருந்தா தெரியாத அவனுக்கு. அது எதை கண்டு தெரியாம சுத்திட்டு இருந்தா மேசக்காரன். நீ வா, நீ மணி போ, மணி போ. கார் பங்களா எல்லாமே இருக்கு. கேளு மணி. ஏய் இப்ப யார் கூட என்ன? இரு இரு, நானே திருப்பி சொல்றேன். ஏய் யார் கூட வாழணும் தோணுது உனக்கு?
ரெண்டு பேருக்குமே எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சிருச்சு. எக்ஸ்பிரி டேட் சொன்னா எட்டு வருஷம் கைய புடிச்சிட்டு வந்த கசிக்கு போறப்ப முடிஞ்சதால உங்களுக்கு கார் வீடுக்குது அதுக்காக வரல. பாத்தியா என்ன காதுல உள்ள கொச்சப்படுத்திடடா நீ. கவிதா கவிதா நீ பிரான சுத்தந்தலாம் போய் எனக்கு கார் எடுத்து கொடு. கார் எடுத்துட்டான். எங்க வீட்டு பிள்ளை ரெண்டு மாடு இருக்குது வேணா சாணி தட்டுறது கால உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தெரியுமா உனக்கு? ஏசி ரூம் வேணும் எனக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி காணவில்லைன்னு சொல்லி போஸ்ட் போட்டு ஒட்டி இருந்தேன். ஒரு வருஷம் பண்ணிட்டு நீ என் கண்ணுக்கே தெரியாம நீ இன்னொருத்த வேணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டல. ரெண்டு லூசுங்களையும் நம்ம அப்புறம் சமாளிச்சுக்கலாம். இப்ப நம்ம ரெண்டு பேரும் பண்ண வேண்டியது வேலை என்னன்னா, 3 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